நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி 128வது பாகமாக பார்க்க போகிறது ஒரு காட்டுக்கோவில். இது வரைக்கும் நிறையா கிராம கோயில்களை பார்த்துருக்கோம். நம்ம காட்டில் இருக்கிற கோயிலை பற்றி இதுதான் முதல் தடவையாக பார்க்க போகிறோம். 2019 அக்டோபர் மாதம் நானும் என்னோடய ஒரு சிட்னியில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுமா சரி கோயில்களுக்கெல்லாம் தரிசனத்துக்கு மட்டும் போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணினோம். பண்ணி நவம்பர் மாதம் ஒரு 15 நாள் ட்ரிப் போட்டுண்டு சவுத் இந்தியாவில். அதுவும் திருநெல்வேலி பக்கம் நம்ம போகவே இல்லை, அந்த பக்கம் போய் பார்க்கலாம்னு. இந்த தடவை வந்து முழுக்க 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 வெறும் கோவில் தரிசனங்கள் உண்டி தான் எங்களோட குறிக்கோளாக இருந்தது. எங்கேயும் எந்த பூஜை யாகம் எதுவுமே வைக்கிறதா இல்லை. அப்படி போனபோது திருநெல்வேலி ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஜானகிராம் ஹோட்டல்னு ஒன்று இருந்தது. அதுதான் எனக்கு 2-3 பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த ஹோட்டலும். அதனால் அங்கே நாங்கள் ரூம் போட்டு தங்கிட்டு அங்கேருந்து நெல்லையப்பர் கோவில், குத்தாலம், அப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோவில்களுக்கு போயின்ட்டு இருந்தோம். அப்போ அந்த ரிசப்ஷனில் இருந்த சுபா அப்படிங்கிற ஃப்ரெண்ட் வந்து சொன்னாய், இங்கே 8 எழுத்து ராமர் கோவில் இருக்குது, அதுக்கு போகிறலான்னு சொல்லி சொன்னான். அது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஆனால் நாங்கள் பாதம் மாறி போய் மணிமுத்தாறு கரையில் இருக்கிற பிள்ளையார் கோவிலை போய் பார்க்குற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சது. அந்த பிள்ளையார் கோவிலில் என்னோடய லிஸ்டில் இருந்தது. ஆனால் அவர் எங்கே இருக்கார், என்ன எது விவரம் ஒழுங்காக எடுத்துகிட்டு போகாதனால பார்க்க முடியலையேன்னு நினச்சேன். ஆனால் அந்த உச்சிஷ்ட கணபதி கோவிலுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிது. அந்த உச்சிஷ்ட கோவிலை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த உச்சிஷ்ட கோவிலுக்கு வந்திருந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நாங்கள் காட்டுறாமருக்கு இது 8 எழுத்து நாராயணர் கோவில் 8 எழுத்து சுவாமி கோவிலுக்கு போகணும்னு சொல்லும்போது நானும் அங்கே தான் போயின்ட்டுருக்கேன், வாங்க நான் கூட்டுன்னு போகிறேன்னு சொல்லி அங்கே கூட்டுன்னு போனார். அந்த 8 எழுத்து சுவாமி கோவிலை பார்த்துட்டு அப்போ சொன்னார், இங்கே பக்கத்தில் ஜடாயு பூஜை பண்ணினேன், ராமர் வந்து ஜடாயுக்கு தர்ப்பணம் பண்ணின இடம் இருக்குது, அது பக்கத்தில் காட்டு ராமர் கோவிலும் இருக்குது, வந்து பார்க்குறீங்களான்னு கேட்டார். அது ஒரு சாயங்கால பொழுது, எங்களுக்கு வேறு எந்த கோவிலும் எங்களோட லிஸ்டில் இல்லை. அதனால் சரி பரவாயில்ல, ஒரு கோவிலுக்குன்னு வந்தோம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அது வந்து நாங்கள் இருந்த கோவில்லேருந்து நாங்கள் இருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தது. அங்கே யாரை போய் கேட்டாலும் சங்கர் சிமெண்ட் ஆஃபீஸ்ன்னு கேட்டால் சொல்கிறார். அந்த சங்கர் சிமெண்ட் அந்த இடத்த தாண்டி போனோன்னா அருகன் குளம் அந்த இடத்தோட பேர். முன்னாடி நிறைய அருகம்புல் வளர்ந்த இடமா, அதனால் அந்த இடத்துக்கு அருகன் குளம்னு பேர். அதில் போனால் பச்சை பசுமையோடு அப்படியே ஒரு சுற்றி வர வயல் வளப்பும் தண்ணியும் தாமிரவர்ணி தண்ணியோட அந்த கிளையாறுகள் போகிறதும் சலசல சலசலன்னு சாயங்கால நேர காற்றோட போனோம். போனால் அங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் ஒன்று முதல்ல கொண்டு போய் காமிச்சார். அந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் ராமர் வந்து ஜடாயு வந்து ராவணன் சீதையை கடத்திட்டு போனான்னு சொன்ன கோவில்கள் நிறைய இருக்குது. அவர் வந்து ராமர் வந்து திதி கொடுத்த இடம் வந்து நமக்கு வைத்தீஸ்வரன் கோவில் ஒன்று தெரியும், குருவி ராமேஸ்வரம்ங்கிறது ஒன்று தெரியும், அப்படி நிறைய இடங்கள் இருக்குது. பட்சி ராமேஸ்வரம்ங்கிறதும் குருவி ராமேஸ்வரம் இப்போ நம்ம சொல்கிறது, அப்படி இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துலையும் ராமர் வந்து ஜடாயு வந்து ராமருக்கு ராமா ராமான்னு, அதாவது அவரோட சிறகை ராவணன் வெட்டிடுறார். சீதையை கடத்தின்னு போகும்போது இவர் பின்னாடியே போய் தடுக்க போனபோது ராவணனால் சிறகு வெட்டப்பட்டு கீழே விழுந்த ஜடாயு ராமா ராமா ராமான்னு கத்துறத கேட்டு அந்த பக்கமாக சீதையை தேடிட்டு வந்த ராமர் ஜடாயுவை பார்த்து ஜடாயுக்கு தீர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லி தன்னோட அம்பால ஒரு இடத்த
தண்ணி எடுத்தாராம். அந்த தீர்த்தத்து பேர் தான் ஜடாயு தீர்த்தம். அந்த ஜடாயு தீர்த்தத்தை கொடுத்து அந்த இடத்துலையே வந்து ஜடாயுக்கு ராமர் வந்து திதி பண்ணினாராம். அதனால் அந்த இடத்துல ஜடாயு கட்டம்னு இருக்குது. அப்போ சாகிறதுக்கு முன்னாடி ஜடாயு வந்து எனக்கு சீதாராமராக உங்களை நான் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது சீதை இல்லாதபடியாக அவர் லக்ஷ்மி நரசிம்மராக இவருக்கு காட்சி கொடுத்தார் அந்த இடத்துல. அதை தவிர ராமரே ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணினார், அதனால் ராமலிங்கமும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த இடத்துல முன்னாடி காலத்தில் ராமேஸ்வரத்துக்கு போக முடியாதவாயெல்லாம் இந்த இடத்துல வந்து ஜடாயு தீர்த்தம், அந்த ஜடாயு கட்டத்தில் வந்து பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறதுங்கிறது வழக்கமாக இருந்திருக்கு அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி வர இருந்தவாளுக்கு. அப்போ அந்த கோவில் ஒரு சின்ன கோவில், மூணு தீர்த்தம் அங்கே இருக்குது, சிவதீர்த்தம், ஜடாயு தீர்த்தம், இந்த தாமிரவர்ணியோட தீர்த்தம். மூணு தீர்த்தத்தையும் பார்க்குற வாய்ப்பு கிடச்சது. நரசிம்ம சுவாமி ரொம்ப அழகாக சின்ன கோவில் தான். அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள அது நிஜமாகவே காட்டுப்பாதை, இயற்கை எழில் சூழ அப்படியே மரங்களோட சலசல சலசலன்ட்டு பறவைகளோட சத்தங்களும் குட்டி குட்டி இந்த அணில் குஞ்சு அப்படியெல்லாம் ஓடுற மாதிரி ஒரே நிஜமாகவே பார்க்குறதுக்கு பசுமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற நேரம் இருட்டி போயிடுது. அந்த இடத்துல உள்ளே போனோம்னாக்க ஒரு ராமர் கோவில். இந்த ராமர் கோவில் காட்டு ராமர் கோவில் அப்படின்னு பழைக்கப்படுறது. இந்த கோவிலை வந்து நம்மளோட ரெக்கார்ட்ஸில் எல்லாம் பார்த்தேன்னாக்க HRNC புக்ஸில் வரலாறு புக்கிலெல்லாம் பார்த்தேன்னாக்க மேலே ராமசாமி கோவில் அப்படின்னு தான் இருக்குமா. இந்த கோவில் வந்து ஒரு 2000-2500 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவில் கட்டப்பட்டதுக்கும் ஒரு வரலாறு ஒன்று சொல்லப்பட்டது. இந்த இடத்துல ராமர் வந்து திருப்பி சீதையோட ராவணனை வதம் பண்ணிட்டு காட்டிலேருந்து வரும்போது இந்த ஜடாயு இருந்த இடம் இந்த வனமான இடம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சீதையோடையும் தம்பி லக்ஷ்மணரோடையும் வந்து இங்கே கொஞ்ச காலம் இருந்தாராம். அப்படி வரும்போது இந்த இடத்துல ராமருக்கு கோவில் கட்டணம் சொல்லி பூமியை தோண்டின போது அங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை முதல்ல கிடச்சதாம். ஆஞ்சநேயர் சிலைன்னா இந்த ஆஞ்சநேயரும் ரொம்ப வித்தியாசமானவர். எப்படின்னா அப்படியே வயசில் ரொம்ப ஒரு 70-80 வயசுக்காரா மனுஷாளில் முகத்தில் எப்படி சுருக்கங்கள் விழுந்து வயது போன முதியவர்னு தெரியுமோ அந்த மாதிரி வயசான கோலத்தில் இருக்கிற அனுமார். அவருக்கு பின்னாடி குடுமியும் இருக்குது. அந்த அனுமார் வந்து முதல்ல கிடச்சிருக்கார். அப்போ ராமர் கோவில் இந்த இடத்துல கட்ட போகிறோன்னு ஒன்று அனுமார் வந்துட்டார் முதல்ல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கோவில் கட்டியிருக்கா. இந்த கோவில் இந்த இடத்துல இருந்ததுக்கான கல்வெட்டுகள் அந்த கோவிலை சுற்றி வர எக்கச்சக்கமான கல்வெட்டுகள் இருக்குது. யாரெல்லாம் கல்வெட்டுகள் படிக்க தெரிஞ்சவாளோ அவெல்லாம் போய் பார்த்தா இன்னும் நிறைய விவரங்கள் தெரியும். குறைஞ்சது 2000-2500 வருஷம் பழமையான கோவிலாக இருந்திருக்கணும் அது அப்படிங்கிறது அந்த கோவிலில் வேலை செஞ்ச பட்டாச்சாரியார் சொன்ன விஷயம். இந்த கோவிலில் வந்து எல்லா கோவில்லையும் ராமருக்கு எழுத்த மாதிரி நம்ம கருடாழ்வார் இருக்கிறத பார்த்துருக்கோம். ஆஞ்சநேயர் வந்து என்றைக்குமே சைடில் தனியாக ஒரு சந்நிதியில் தான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் பார்த்தேன்னா நேர் எதிர்க்க ராமர் சந்நிதிக்கு நேர் எழுத்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் கையை கூப்பிட்டு நின்றுருக்கார். அப்போது உள்ள கருவறையில் ராமர் இருக்கார், அர்த்த மண்டபம் விட்டு மகாமண்டபத்தில் இவர் இருக்கார். இப்போது நம்ம நேராக நின்று சுவாமியை பார்த்தோம்னா நமக்கு இந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா நேராக நின்று சுவாமியை பார்த்தோம்னா வெறுமாக ராமர் மட்டும்தான் நமக்கு தெரியவர். அதுவே நம்ம இடது பக்கமாக நம்ம உடம்பை நகர்த்திண்டு போய் பார்த்தோம்னா ராமரும் சீதையும் தம்பதி சமேசராக நமக்கு காட்சி தர்றத நம்ம பார்க்க முடியும். அப்படி அதை விட்டுட்டு இப்படி வலது பக்கமாக வந்து தள்ளி நின்றுட்டு பார்த்தோம்னாக்க
சீதை நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டா. ராமரும் லக்ஷ்மணரும் ஒன்றா நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். நேராக பார்த்தா வெறும் ராமர் மட்டும், இடது பக்கத்தால் தள்ளி நின்று இருந்து பார்த்தா ராமரும் சீதையும் கல்யாண கோலத்தோடு நமக்கு தம்பதி சமேதராக காட்சி தருவா. அதுவே வலது பக்கமாக நின்று பார்த்தோன்னா ராம லக்ஷ்மணர் அண்ணன் தம்பி ஒத்துமையோடு அவர் நமக்கு காட்சி தருவா. இதில் இந்த இடத்துல நாம் எது நின்று சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணாலும் இந்த ஆஞ்சநேயர் செவி மடுத்து கேட்டு ராமருக்கு அதை சொல்கிறதா ஐதீகமாக. அவ்வளோ ஒரு அந்த ஆஞ்சநேயரை பார்க்கவே அவ்வளோ அழகு. அதை தவிர இந்த மகாமண்டபத்தை தவிர இப்போ வெளியில் ஒரு பெரிய மண்டபம் ஒன்று போட்டிருக்கா. அந்த மண்டபத்தில் நின்ன கோலத்தில் பெரிய ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. சுற்றி வந்தோம்னாக்க சுற்றி வர அப்படியே மரஞ்செடி கொடிகளோடு அவ்வளோ அழகாக இயற்கை சூழலில் இருக்குது. ஒரு பிக்னிக் மாதிரி போகிறவாளும் போகலாம். இங்கே ராமநாமத்தை பார்க்கலாம். இப்போது ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற எழுத்தில் ஆறு எழுத்து இருக்குது. இந்த ஆறு எழுத்து என்னெல்லாம் தரக்கூடிய செல்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முதலாவது புத்திரபாகியம், அப்புறமா குழந்தைக்கு படிப்பு, அதுக்கப்புறமா குழந்தைக்கு உத்தியோகம், நாலாவது கல்யாணம், அஞ்சாவது மன நிம்மதி செல்வ சம்பத்து, ஆறாவது தேக ஆரோக்கியம். இப்படி இந்த இடத்துல ராமநாமத்தை ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறவாளுக்கு இந்த ஆறு சம்பத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோவில் பட்டாச்சாரியார் சொன்னார். இங்கே வந்து வெத்தலை மாலை வாங்கி சாத்துறதுங்கிறது வழக்கமாக இருக்குது. சித்திர மாதத்தில் வர்ற பங்குனி மாதத்தில் வர்ற ஸ்ரீராம நவமி இங்கே சிறப்பாக கொண்டாடுறா. அதை தவிர மார்கழி மாதம் 30 நாளுமே இங்கே மார்கழி திருப்பள்ளி எழுச்சி நடக்கிறது சுவாமிக்கு. அதை தவிர வைகுண்ட ஏகாதேசி எல்லாம் தீபாவளி அன்னைக்கு இங்கே சுற்றி வட்டம் இருக்கிறவா எல்லாரும் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி, நம்ம எப்படி மனுஷா புத்தாடை போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி சுவாமிக்கும் புது ஆடை அலங்காரத்தோட தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதா அவர் சொன்னார். இந்த தனுர் மாதத்தில் வர்ற ஆஞ்சநேய ஜெயந்தி, அனுமத் ஜெயந்தி, அதுவும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுறதா சொல்லப்பட்டது. சுற்றி வர இருக்கிறவா நிறையா பேருக்கு காட்டுராமர் கோவிலுங்கிறது அருகன் குளம் அப்படிங்கிறது நன்னாவே தெரிஞ்சிருக்கு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே விசேஷங்கள் கூட இருக்குமா. ஒருத்தர் சங்கர்னு ஒருத்தர், அவர் தான் வந்து முழு பொறுப்பையும் ஏத்துண்டு 2004-2005 சமீபத்தில் முதல் கும்பாபிஷேகத்தை இந்த கோவிலுக்கு ரொம்ப வருஷம் கழித்து பிரயத்தனம் பண்ணி பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா 2017 திருப்பி இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. நாங்கள் போனபோது ரெண்டாவது கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச பிறகு 2019 நாங்கள் போனோம். அப்போ பார்த்தேன்னாக்க அந்த புது ஷெட்டெல்லாம் அப்போ தான் போட்டிருந்துருக்கா. நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது, ஆனாலும் இன்னும் அந்த பழமை மாறாமல் அங்கே மயில் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். நிறைய பறவைகள், கிளிகள், குரங்குகள், காட்டுப்பகுதிங்கிறபடியாக நிறையா குரங்குகளை நாங்கள் பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சது. சின்ன அழகான காட்டுக்குள்ளே இருக்கிற சுவாமி, காட்டு ராமர்னு சொன்னால் தான் இப்போ எல்லாருக்குமே தெரிகிறது. அந்த மூணு கோவிலையும் ஒரே நாளில் தரிசிக்கலாம். அதாவது எட்டெழுத்து சுவாமி, லக்ஷ்மி நரசிம்மர், இந்த கோவில், எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே கோசாலை ஒன்று வச்சு நடத்தின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் எங்களுக்கு இருட்டி போனபடியாக நாங்கள் அந்த கோசாலையை போய் பார்க்குற சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் பகல் நேரமாக, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போயிருந்தா அந்த கோசாலையும் பார்த்துருக்கலாமோ என்னமோ. ஆனால் கண்டிப்பாக போய் ஒரு தடவையாவது போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம். சுவாமி அவ்வளோ சக்தியோடு இருக்கார். அதில் அந்த ஆஞ்சநேயரை போய் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு
ஆஞ்சநேய ஸ்வரூபத்தை எந்த கோயில்லையுமே பார்த்தது கிடையாது. அது வந்து அபூர்வமாக இருந்தது. வயது போன ஒரு வயசான தாத்தா நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தது. அந்த இதை வந்து போய் பார்க்கறது ரொம்ப விசேஷம். இப்போ இந்த கொரோனா காலத்தில் அந்த கோவிலோட டைமிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போய் தரிசனம் பார்க்கறது கிட்டக்க இருக்கிறவா யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த காட்டு பகுதியில் அவ்வளோ தூரம் போயிட்டு கோயில் சாத்திருக்குங்கிறது இருக்கக்கூடாது. ஆனால் தனுர் மாதத்தில் கண்டிப்பாக வருஷா வருஷம் அந்த கோவிலில் திறந்திருக்கும். காத்தால் நேரத்தில் 6 மணி 7 மணிக்கிட்ட திறந்து 11 மணி வரைக்கும் ஷுவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். சனிக்கிழமைகளில் காலையிலேருந்து மத்தியானம் 12:30 வரைக்கும் தாராளமாக ஜனங்கள் வந்துட்டு போயின்னு இருக்கா. சாயங்கால நேரத்துலேயும் 4 மணிக்கு அப்புறமா நிறையா கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னும் அவர் சொன்னார். இதை தவிர புரட்டாசி மாதம் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. புரட்டாசி சனிக்கிழமைகள் இங்கே நிறையா பேர் வந்து தரிசனம் பார்க்க வரான்னு சொன்னால். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, இதை ஷேர் பண்ணுங்கோ உங்களுக்கு தெரிஞ்சவாளோட. இந்த திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவா இல்லை திருநெல்வேலிக்கு டூர் போகிறவா உங்களோட லிஸ்ட்டில் இந்த கோவிலையும் எடுத்துக்கோங்க. இது திருநெல்வேலி பழைய பஸ் ஸ்டாப்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஆட்டோலேயே கொண்டு போய் உங்களை கூட்டு கொண்டு போய் காமிச்சு கொண்டு வந்து விட்டுருவா. பார்க்க வேண்டிய ஸ்தலம் கொஞ்சம் பகல் பொழுதில் போனேன்னா 3 கோவிலையும் நிதானமாக பார்க்கலாம். 3மே பார்க்க வேண்டிய இடம், இருட்டி போய் போய் பார்க்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நமஸ்காரம். தேங்க்யூ.